வணக்கம். இன்றைய செய்திகள் வாசிப்பது ஈஸ்வரன். ராணிப்பேட்டை மாவட்டம் மேல்விசாரம் நகரத்தில் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் 70ஆம் ஆண்டு பிறந்த நாள் விழா வறுமை ஒழிப்பு நாளாக கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை வகுத்தவர் மேல்விசாரம் ஆற்றல்மிகு நகர செயலாளர் ஏ மாலிக் பாஷா அவர்கள், வரவேற்புரை நல்கியவர் பி புருஷோத்தமன், முன்னிலை பொறுப்பு ஏ இக்பால், சி ஹாஜிக் பாஷா, ஏ ஜிலானி, பி எம் ஜெயபுல்லா. சிறப்பு அழைப்பாளராக தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தின் ராணிப்பேட்டை ஆற்றல் மிகு செயலாளர் திரு பூட்டுத்தாக்கு நித்யா அவர்கள் கலந்து கொண்டு கொடியேற்றி வைத்து கேக் வெட்டி கொண்டாடினார்கள். இவர்களுடன் மாவட்ட பொறுப்பாளர்கள் ஜி எஸ் கரிமுல்லா, மாவட்ட மீனவரணி செயலாளர் சிவா கலந்து கொண்டார்கள். சுமார் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம், பிரியாணி வழங்கப்பட்டது, இனிப்புகள் வழங்கப்பட்டன, பட்டாசுகள் வெடித்து கொண்டாடினார்கள். இவர்களுடன் மேல்விசாரம் நகர நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். அவர்கள் ஆசிப், பிரகாஷ், சொக்கலிங்கம், அக்பர் பாய், மேஸ்திரி, ராஜேந்திரன், பால்காரர், மணிகண்டன், கேப்டன் பாபு, அப்பாஸ், ஆதாம், சாதிக் மற்றும் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தின் நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இறுதியாக நன்றி உரை வழங்கியவர் முகமத் பாஷா பி கலீம் ஆகியோர் நன்றி வழங்கி இந்த விழாவை சிறப்பாக கொண்டாடினார்கள். செய்திக்காக மேல்விசாரம் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தின் விழாவிலிருந்து செய்தியாளர் ஈஸ்வரன். கேப்டன் விஜயகாந்தினர் 70வது பிறந்தநாள் முன்னிட்டு கேக் வெட்டி அன்னதானம் பிரியாணி வைக்கப்பட்டது. கேப்டன் நிலம் பெற்று நீங்களெல்லாம் சந்திக்க மறுபடியும் சிம்மாசனமாக அமர வேண்டும் சொல்லி எங்கள் எல்லாவர்களும் இறைவனிடம் பிரார்த்திக்கிறோம். இன்றைய போல் இன்றும் 70 வயதில் 170 வயது வாங்க வேண்டும் சொல்லி ஆண்டிடம் பிரார்த்திக்கிறேன். நாளை முதல்வராக கேப்டனை எங்கள் நகர சார்பாக வேண்டி கேட்டுக் கொள்கிறோம்.